லேத். லேத் நம்மளுக்கு ஒரு சாதாரண ஒரு மிஷினாக தான் தெரியும். ஆனால் இந்த லேத்தால் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்றை பதிக்க வைக்க முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலாண்டை உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு பவரை கொடுத்துருக்கு. என்னடா இவன் புதுசாக ஒரு கதையை சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கிலாண்ட், அவங்களோட பவர், அவங்களோட ஆயுதம், அவங்கக்கிட்ட இருந்த ஆயுதங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதுமையாக இருந்தது. புது புது ஆயுதங்களை ரொம்ப சீக்கிரமாகவே தயாரிக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு நாடாக இருந்தது. அதனால தான் அவங்களால அந்த ஆயுதங்களை வச்சு இந்த உலகத்தை ஆள முடிஞ்சது. அப்படி அவங்களுக்கு ஆயுதம் உருவாக்கணும்னா முக்கியமாக தேவைப்படுறது இந்த லேத்து தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த லேத் இந்த உலகத்தோட வரலாற்றையே உருவாக்கி இருக்குது அப்படின்னு. என்னடா இவன் லேத் ஒரு மிஷின், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். இதுக்கு எதுக்கு நம்ம வரலாற்றில் போயிட்டு லேத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு லேத்தோட ஹிஸ்ட்ரிலாம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் யாராவது யோசிச்சிங்கன்னா, ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு பொருளும் வரலாற்று இல்லாமல் உருவாகிறது கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குது. லேத்துக்கு இன்னொன்று பேரும் இருக்குது, மதர் ஆஃப் மிஷின் டூல்ஸ். இந்த பேர் எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லேத் அப்படிங்கிற ஒரு மிஷின் இல்லை டூல் இல்லாமல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ நம்ம கையில் இருக்கிற மிஷினரிஸ் இல்லாமலேயே இருந்திருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, லேத் மட்டும் இல்லைன்னா லேத்தை வச்சு உருவாக்கப்பட்ட எந்த ஒரு டூல்ஸும் இருந்திருக்காது. லேத்து தான் மற்ற டூல்ஸுக்கெல்லாம் இன்வென்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மிஷினாக இருந்தது, இல்லை காரணமாக இருந்தது. ஸோ லேத் தான் பேசிக்ஸ். லேத் இல்லைன்னா மற்ற டூல்ஸு உலகத்துக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மற்ற இன்வென்ஷன் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. லேத்தை ஏன் மதர் ஆஃப் மிஷின் டூல்ஸ்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக புரிஞ்சிக்கணும்னா இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கையில் செல்ஃபோன்ஸ் இருக்குது, அதாவது மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியும், வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியும், அதே நேரத்தில் டெலிகம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஸோ எத்தனை டெக்னாலஜி இந்த ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆனால் இந்த ஒவ்வொரு டெக்னாலஜியும் உருவாகிறதுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எடிசன் முதல்ல வந்து இந்த சவுண்ட் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சார். ஸோ அந்த டிவைஸ் வந்து இந்த உலகத்தில் வராமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் சவுண்ட் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் கேமரா. கேமரான்னு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்காமல் இருந்ததுன்னா இப்போது நம்மளால் செல்ஃபோனில் கேமராவே யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஹிஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் தான் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுது. இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், லேத் அப்படிங்கிற ஒரு மிஷின் இல்லாமல் வந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு மிஷினும் இல்லாமலேயே இருந்திருக்கும். ஸோ அதனால தான் லேத்தை நம்ம மதர் ஆஃப் மிஷின் டூல்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் லேத் வந்து மாடர்ன் லேத்தாக உருவமானதுக்கப்புறம் தான் லேத்தோட யூசஸே அதிகமாகச்சு. ஸோ மாடர்ன் லேத் அப்படின்னு சொல்லப்போகுது, இந்த மாடர்ன் லேத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் இருக்கும். ஸோ இதோட காம்போனன்ட்ஸ் பற்றி நம்ம வந்து மேல் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு சிம்பிளாக இப்போ நம்ம காலேஜ் லேப்ஸ்லேயும் யூனிவர்சிட்டிஸ்லேயும் இல்லை கம்பெனிஸ்லேயும் பார்க்குற லேத் தான் மாடர்ன் லேத். ஸோ இந்த மாடர்ன் லேத் வந்து முதல்ல உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிறவர் வந்து மாடர்ன் லேத்தை வந்து டிசைன் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் லேத் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்க்கு போச்சு, அதுவும் முக்கியமாக யூகேவுக்கு, அதாவது யுனைடெட் ஸ்டேட் கிங்டம்க்கு போச்சு. ஸோ இந்த யுனைடெட் கிங்டம்னு பார்த்திங்கன்னா இந்த லேத் டூலை வச்சு மிஷின்ஸை தயாரித்தாங்க. சாரி, மிஷின்ஸை தயாரித்தாங்க. அதே மாதிரி இந்த லேத் மிஷின்ஸை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு டெவலப் பண்ணாங்க. அது மட்டும்தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைங்க. லேத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேசிக்காக தேவைப்படுறது ஒரு ரொட்டேஷன் மோஷன். ஸோ இந்த ரொட்டேஷன் மோஷனை வந்து ஏன்ஷியன்ட் லேத்தில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் மூலியமாக தான் செஞ்சுருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க அந்த பவரை. பட் இந்த மாடர்ன் லேத்தில் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பவர், ஹார்ஸை வந்து ரொட்டேட் பண்ண விட்டு அதில் வர மோஷனை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த லேத்து கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஹார்ஸோட ரொட்டேஷன் பவரை வந்து லேத்துக்கு கொடுத்து அந்த ரொட்டேஷனை வச்சு நம்ம வந்து டூல்ஸை தயாரித்தோம். ஸோ யூகேயில் முக்கியமாக இந்த லேத்தை எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட வெப்பன்ஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தாங்க லேத் வந்து மாடர்னைஸ் ஆச்சு. இப்போ வந்து லேத்துக்கு வந்து ஆர்ஸ் பவர்னு சொல்லப்போகுது, ஆர்ஸை வச்சு தான்
அதுக்கு வந்து ரொட்டேஷ்னல் பவரை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இன்வென்ஷன் இல்லை டெவலப்மெண்ட்னு சொல்லலாம் லேத்தில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேத்தில் பல்வேறு டெவலப்மெண்ட் ஆகிச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டீம் இன்ஜின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜினை வந்து லேத்தில் அட்டாச் பண்ணாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா ஹார்சஸை வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. ஹார்சஸ்னால் தீனி போடணும், அதே நேரத்தில் அதோட உடம்பை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹார்சஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவும் அதிகமாகும். பட் ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னு சொல்லப்போது அது கொஞ்சம் செலவை கம்மி பண்ணிச்சு. அதனால் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் இன்ஜினை வந்து லேத்துக்குள்ளே அட்டாச் பண்ணி ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டீம் இன்ஜின்னா வாட்டரில் ரன் ஆகக்கூடிய இன்ஜின். ஸோ இதுக்கப்புறம் வந்தது தான் மிகப்பெரிய மாற்றம். ஸ்டீம் இன்ஜினுக்கு அப்புறம் ஐசி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ஸ்டீம் இன்ஜினோட ரொம்ப சிம்பிளாக இருந்தது, அதே மாதிரி ரொம்பவே காம்பாக்டாக இருந்தது. அதனால் இந்த ஐசி இன்ஜின் ஸ்டீம் இன்ஜினை வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது. ஸோ ஐசி இன்ஜின்ஸை யூஸ் பண்ணி இந்த லேத்தை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சாரி லேத்துக்கு பவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐசி இன்ஜின்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து டெவலப் ஆக ஆரம்பித்தது. ஸோ எடிசன், டெஸ்லா, இவங்களை போன்ற நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் காம்போனன்ட்ஸும் பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கையில் வந்தது தான் எலக்ட்ரிக்கல் மோட்டார். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் மோட்டாரை ஒரு இன்னோவேட்டிவாக இந்த லேத் மிஷினில் அட்டாச் பண்ணாங்க. ஸோ லேத் மிஷினு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி எலக்ட்ரிக்கல் மோட்டாரை யூஸ் பண்ணி ரன் பண்ண ஆரம்பித்தது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் மோட்டார் ஐசி இன்ஜினே ஒரு காம்பாக்ட் தான், எலக்ட்ரிக்கல் மோட்டார் ஏன் அந்த இடத்துல யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு ப்ரைவேட் பாடியோ கவர்மெண்ட் பாடியோ பார்த்துக்கும். பட் ஐசி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூஸாக அதுக்கு வந்து பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ஃபியூல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பெட்ரோல் ஃபியூல்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோரும் பண்ணணும், இன்வென்ட்ரி காஸ்ட் ஆகும். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் வந்தது ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு எக்கனாமிக்கலாக பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து ரொம்பவே ப்ராஃபிட் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ எலக்ட்ரிக்கல் மோட்டார். ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்தது எல்லாமே வந்து ஒரே லேத் தான், மாடர்ன் லேத் தான். சின்ன சின்ன டெவலப்மெண்ட்டோட இந்த பவர் சோர்ஸ், அதாவது அது கொடுக்கக்கூடிய பவரில் மட்டும் மாற்றங்கள் ஏற்பட்டுருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்தது தான் மிகப்பெரிய மாற்றம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து உருவானதுக்கப்புறம் இந்த லேத்தில் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை உள்நுழைச்சாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் ப்ரீ ப்ரோக்ராம்டு நியூமெரிக்கல் கண்ட்ரோல்டு லேத் மிஷினை வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ கம்ப்யூட்டரை லேத் கூட அட்டாச் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஸோ லேத் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டில் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு மிஷின் தான். பட் இதில் வந்து கம்ப்யூட்டர் அட்டாச் பண்ணதுனால நம்மளுக்கு லேத்துலேருந்து வரக்கூடிய அந்த அக்யூரசி, லேத்தால் தரக்கூடிய அந்த அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. மேனுவலாக ஒரு மனுஷன் வந்து லேத்தை ஓட்டினானா அவனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனால் அக்யூரேட்டாக ஒரு காம்போனண்ட்டை மேக் பண்ண முடியும். சப்போஸ் அவனுக்கு ஸ்கில் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அவன் நிறைய எரர்ஸ் பண்ணுவான், நிறைய எரர்ஸ் பண்ணானா நிறைய மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ மெட்டீரியல் வேஸ்டேஜ் வந்து டைரெக்டாக கம்பெனியோட எக்கானாமியை பாதிக்கும். இந்த சிஎன்சி கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்டு மிஷின்ஸ் வந்ததுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்து லாசஸ் கம்மியாச்சு. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து எரர் பண்ணுறது அப்படிங்கிறது ரேராக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ கடைசியில் இந்த லேத் எங்கே வந்து நிற்குதுன்னா சிஎன்சி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் வந்து நிற்குது. ஸோ இந்த டெக்னாலஜி தான் வந்து இன்னும் டெவலப் ஆகி என்ன ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ இப்போதைக்கு கம்ப்யூட்டரால் செய்யக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த அக்யூரசியை கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துட்ருக்கு. இதுக்கப்புறம் சப்போஸ் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் லேத்துலேருந்து நம்மளுக்கு இன்னும் அக்யூரசியாக இல்லை அக்யூரேட்டாக நம்மளுக்கு காம்போனன்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பல விதமான ஷேப்ஸ், வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ்லாம் வந்து லேத்தால் கொடுக்க முடியும். ஸோ அது ஃப்யூச்சர். ஸோ இப்போதைக்கு லேத்தோட ஹிஸ்ட்ரி இது தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து லேத்தோட காம்போனன்ட்ஸையும் அதனால் என்னெல்லாம் எந்தெந்த வகையான மிஷின் கட்டிங்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ரகு, தி சென்னை மே.